நாடாளுமன்ற மக்களவையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலுரை நிகழ்த்துகிறார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதற்கட்ட கூட்டம் இன்றுடன் முடிவடைகிறது மாநிலங்களவை நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மக்களவையில் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை நிகழ்த்துகிறார் இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டு மக்களவை ஒத்திவைக்கப்படுகிறது முன்னதாக நேற்று மாநிலங்களவையில் பட்ஜெட் நிறைவேறியது இதற்கிடையே மக்களவையில் நடுவர் மற்றும் சமரச திருத்த மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டது உள்நாட்டு மற்றும் சர்வதேச மத்தியஸ்தம் தொடர்பான விஷயங்களை விவாதிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இது தொடர்பான அவசர சட்டம் ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்டது இந்த மசோதா குறித்த விவாதத்தில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நடுவர்களுக்கு சுதந்திரமான செயல்பாட்டை அளிக்கும் வகையில் இந்த மசோதாவை கொண்டு உள்ளதாக கூறினார்